ஹே கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போகிறது ஓப்போ ரெனோ 6Z மொபைலோட பார்த்தீங்கன்னா லீக் ஆகிருக்கக்கூடிய ஸ்பெக்ஸ் அண்ட் ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை போட்டு வச்சிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ சொல்லணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே மொபைலில் வந்து சேரும். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட டிசைன் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஃப்ரண்ட் மற்றும் பேக் சைடு வந்து கிளாஸ்லையும் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்காலையும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 180 கிராமுக்கான ஒரு வெயிட்ன்றது தான் இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா 7.9 மில்லிமீட்டருக்கான ஒரு மொபைலோட திக்னஸ்ன்றதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது மொபைலோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.43 இன்ச்சஸ்க்கான சூப்பர் ஆமோலெட் டிஸ்பிளேன்றது கொடுத்துருக்காங்க. கூட பார்த்தீங்கன்னா 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ன்றதையும் இந்த மொபைலில் தந்திருக்காங்க. அடுத்தது அந்த மொபைலோட ப்ரொசஸர் பற்றினு பார்க்கும் மீடியாடெக் டைமென்சிட்டி 800U 5G ப்ரொசஸர் பார்த்தீங்கன்னா மாலி G57 MC3 சப்போர்ட்டோட ரன் ஆகிட்டு இருக்குது. இந்த மொபைலோட சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்ட்ராய்ட் 11 கூட பார்த்தீங்கன்னா கலர் ஓஎஸ் 11.1க்கான சப்போர்ட்டும் இந்த மொபைலில் இருக்குது. இப்போ மொபைலோட ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 256GBக்கான 8GB ரேம்ன்றது கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக வந்து எஸ்டி கார்டு நமக்கு வந்து யூஸ் பண்ணிக்கொள்ள முடியாது. அடுத்ததாக மொபைலோட கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 64MP வைட் கேமரா, 8MP அல்ட்ரா வைட் கேமரா, 2MP மேக்ரோ சென்சர்னு சொல்லி ட்ரிபிள் கேமரா செட்டப்ன்றது தான் இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைலோட மெயின் கேமரா வீடியோ கேப்சர் அப்படின்னு பார்க்கும்போது போக்கே வரையிலான வீடியோஸ் வந்து நமக்கு எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 32MP ஒரு வைட் சென்சர் கேமரான்றது தான் இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. மொபைலோட செக்யூரிட்டி அப்படின்னு பார்க்கும்போது அண்டர் டிஸ்பிளேக்கான ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர்ன்றது கொடுத்துருக்காங்க. கூட பார்த்தீங்கன்னா பேஸ் அன்லாக்கும் கொடுத்துருக்காங்க இந்த மொபைலில். இந்த மொபைலோட பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது 4310mAh பேட்டரின்றது கொடுத்துருக்காங்க. கூடவே 30W ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட்டும் இந்த மொபைலில் இருக்குது. இந்த மொபைலோட வேறு ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வைஃபை 802, ப்ளூடூத் 5.1, GPS, NFC, USB Type-C போர்ட்டும் இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க.